திருச்சிற்றம்பலம் புனிதமான நமக்கு வணக்கம். ஒருவனுக்கு ஆசைகள் இல்லாவிட்டால் இயற்கையாக அவனுடைய பார்வை மேல் நோக்கி இருக்கும், அதாவது எப்போதுமே இறைவனை நாடியே நிற்கும். நம்முடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆசைகள் வழியாக வீணாகிவிடுகின்றன. மனதை ஒருநிலைப்படுத்தி ஆசைகளை கட்டுப்படுத்தினால் நம் சக்தியை சேமித்து இறைவனை அடைய முடியும். கடவுளின் திருநாமத்தை ஜெபியுங்கள், எல்லா பாவங்களும் தொலைந்து போகும். காமம், நான் இந்த உடல் என்ற எண்ணமெல்லாம் பறந்து போகும். உலகியல் மக்கள் 3 பேருக்கு அடிமைகள். அவர்களிடம் என்ன சாரம் இருக்க முடியும்? அவர்கள் மனைவிக்கு அடிமை, பணத்திற்கு அடிமை, புகழுக்கு அடிமை. மக்களுக்கு இதிலே காலம் செய்கின்றது. பணம் சம்பாதிப்பது லட்சியமல்ல, இறைவனை அடைவதே லட்சியம். பணத்தால் இறைவனுக்கு சேவை நிகழுமானால் அந்த பணத்தில் குற்றம் இல்லை. இறைவன் மேல் நம்பிக்கையும் பக்தியும் வேண்டும். இறைவனிடம் நம்பிக்கை இருந்தால் பாவம் செய்தாலும் மகா பாதகம் செய்தாலும் எதற்கும் பயப்பட தேவை இருக்காது. இந்த உலகத்தில் ஆசைகள் மற்றும் அதை நிறைவேற்ற மனம் படும் பாடுதான் என்ன? எல்லாம் பொய், எல்லாம் மறையும் என்று தெரிந்தும் மக்கள் அதற்காக அதிகம் கவலைப்படுகிறார்கள். 6 வயதிலும் இறைவனை தேடலாம், 60 வயதிலும் தேடலாம், எல்லாம் உன் விருப்பம்தான். ஆனால் காலத்தை மட்டும் வீணாக்காதே. சுவாமி ராமகிருஷ்ணரின் அருமையான ஆன்மீக உபதேசங்கள் இதெல்லாம். ஆன்மீக ஆர்வமுள்ள நண்பர்கள் இதை கேட்டு கடைபிடித்தால் இறைவனை நோக்கி செல்லலாம். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், எல்லாருக்கும் பயன்படட்டும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.